வணக்கம். நடிகர் விவேக் அவர்களது மரணம், திடீர் மரணம் நமது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. திரைத்துறையில் பல வருடங்களாக பல சாதனைகளை புரிந்தவர், தேசிய விருதுகள், மாநில விருதுகள் என வாங்கி குவித்தவர், நல்ல நடிகர் என்பதை தாண்டி சமூகத்திற்கு பல நல்ல காரியங்களை செய்துவிட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், கிட்டத்தட்ட 35 லட்சம் மரங்கள், மரக்கன்றுகளை அவர் நட்டியிருக்கிறார். இது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. அவர் 1 கோடி மரங்கள் நடுவதாக இருந்தார். அதற்கு முன்னதாகவே காலம் அவரை கவர்ந்து சென்று விட்டது. இது மிக தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். மரங்கள் குறித்த இந்த பதிவு நாம் அவருக்கு செலுத்துகின்ற ஒரு அஞ்சலியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். புதிதாக வீடு கட்டியவர்கள், குறிப்பாக நகர்ப்புறங்களில் வசிப்பவர்கள் பலருக்கும் இந்த கேள்வி எழும், அதாவது வீட்டு வாசலில் என்ன மரம் நட்டு வைக்கலாம் அப்படிங்கிறது தான். சுற்றுச்சுவர் பாதித்துவிடும் என்று பூச்செடிகளோடு சில நிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் பயன் தரும் சில மரங்களையும் வீட்டு வாசலில் வைத்து அழகு பார்க்கலாம். அதற்கான உகந்த காலமும் இதுதான். சில மரங்களை நாம் இங்கே பார்க்கலாம். நமது சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற சில மரங்களை வளர்ப்பது குறித்து நாம் இங்கே பார்க்கலாம், இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக ஏழைகளின் ஏசி என்று அழைக்கப்படும் புங்கன் மரம். புங்கன் மரம் நல்ல நிழல் தரும் மரமாகும். இதன் பூக்கள் தேனீக்களை கவரும் தன்மையுடையது. காற்றில் கலக்கும் மெத்தைல் ஐசோசயனைடு என்னும் நச்சு வாயுவினை உறிஞ்சும் தன்மையுடையதாக கண்டறியப்பட்டுள்ளது. இம்மரம் வளிமண்டலத்தில் உள்ள காற்றினை சுலபமாக மாசில் இருந்து பாதுகாக்கும் திறன் கொண்டது. காற்றில் உள்ள வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியை தரும் திறன் கொண்டது. இம்மரத்தை சுவரில் இருந்து 4 அடி தள்ளி நடலாம். அடுத்ததாக மகிழம் மரம். மகிழம் மரம் நல்ல மனம் தரும், பூக்களை பூக்கும் மருத்துவ குணம் நிறைந்த அடர்ந்த நிழல் தரும் மரமாகும். இதன் பழங்களை பறவைகள் விரும்பி உண்ணும். இம்மரம் பயண களைப்பை போக்கும் சுகமான காற்றை தரும். இம்மரத்தின் பூ, பட்டை, இலை, விதைகள் அனைத்தும் மருத்துவ குணம் உடையது. இதன் பூக்களில் இருந்து நறுமணம் மிக்க எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுகிறது. இந்த மரத்தை சுவரிலிருந்து 3 அடியில் தள்ளி வைக்கலாம். வாதாமரம். இது வாதுமை, வாதாம் பருப்பு அல்லது வாதாங்கொட்டை பெறப்படும் மரமாகும். வாதாம் பருப்பை வாதுமை எனவும் கூறுவர். பாதாம் வேறு, வாதாம் வேறு. இம்மரம் நன்கு பறந்து விரிந்து வளர்ந்து நிழல் தரக்கூடிய மரம். இம்மரத்தின் பழங்களின் மேல் உள்ள சதை பகுதியை வவ்வால் விரும்பி உண்ணும். ஆனால் கடினத்தன்மையற்ற இம்மரம் பலமான காற்றில் எளிதாக சாய்ந்துவிடும். இது அழகு மரமாக வளர்க்கப்படுகிறது. டப்பாக்காய் மரம் என்றும் தமிழில் அழைக்கப்படுகிறது. இம்மரத்தை சுவரிலிருந்து 4 அடி தள்ளி நட்டு வைக்கலாம். அடுத்ததாக நம் மக்கள் விரும்பி வீட்டு வாசலில் வைக்கக்கூடிய வேம்பு மரம். இம்மரத்தின் இலை, பூ, காய், பட்டை, வேர் என எல்லா பாகங்களும் மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. நம் முன்னோர்கள் வேம்பின் காற்றை சுவாசித்தாலே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம் என்று நம்பினர். வேம்பு வறட்சி, புயல் உள்ளிட்ட இயற்கை இடர்பாடுகளிலும் தாக்குப்பிடித்து வளரக்கூடிய தன்மை வாய்ந்த மரமாகும். இம்மரத்தின் பழங்களை பறவைகள் விரும்பி உண்ணும். இதன் மூலம் லட்சக்கணக்கான விதைகள் பரவி மரங்கள் தானாகவே வளர வாய்ப்பு உள்ளது. இம்மரத்தை சுவரிலிருந்து 3 அடிகள் தள்ளி நடலாம். அடுத்ததாக நெட்டிலிங்க மரம். இம்மரம் ஓங்கி உயரமாக வளர்ந்து காற்றில் உள்ள தூசுக்களை வடிகட்டும் தன்மையுடைய அழகு தரும் மரமாகும். இம்மரம் சாலை ஓரங்களின் இரு பக்கங்களிலும் சுவர் ஓரங்களிலும் நட்டு வைக்கலாம். பெரிய அளவில் கிளை பரப்பி வளராது. சிலர் இதை அசோக மரம் என்றும் அழைப்பர். ஆனால் அசோக மரம் வேறு, நெட்டிலிங்க மரம் வேறு. இதன் இலைகளை விழாக்காலங்களில் தோரணம் கட்டவும் பந்தல் கால்களில் கட்டவும் பயன்படுத்துவர். இம்மரத்தை சுவரில் இருந்து 2 அடி தள்ளி நட்டு வைக்கலாம். மரங்களை வளர்ப்போம், மாசில்லா உலகம் படைப்போம். நன்றி.